வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான மணத்தக்காளி வத்தக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். ரெண்டு தக்காளி பூண்டு 15-16 பிள்ளை, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சுவைக்கேற்ப மஞ்சள் தூள், வத்தல் குழம்பு பொடி 2 டீஸ்பூன், மணத்தக்காளி வத்தல் 2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 20-25, காய்ந்த மிளகாய் 5, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். வாங்க இப்போ வந்து மணத்தக்காளி வத்தலில் வந்து வெந்நீர் வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மணத்தக்காளி வத்தலில் வெந்நீர் ஊற்றிருக்கேங்க, அது ஊறட்டும். ஊறின உடனே அதை அலசிட்டு எடுத்தனா அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து சுத்தமாயிடும். வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வத்தக்குழம்பு அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க, வானல் வச்சுக்கிங்க, வானல் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க, கடுகு வெந்தயம் போட்டுக்குங்க. கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் சேர்த்து சிம்மில் வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம மணத்தக்காளி வக்கத்தில் வந்து சுடுதண்ணியில் அலசி வச்சுருக்கோம், அதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அந்த பூண்டை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கிட்டு, சின்ன வெங்காயம் வந்து 20-25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி 2 சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து தக்காளி வெங்காயம் பூண்டை நல்லா வதக்குறேன். அது கூட வத்தக்குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டால் வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2-4 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா மைய வெந்து வந்துடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், வத்த குழம்பு பொடி 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு. இதிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம், அந்த புளியை வந்து இந்த மாதிரி அதில் சக்கை விழுவாத கை வச்சு நல்லா கரைச்சி தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ மசாலா கூட புளி தண்ணி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5-15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா வத்தக்குழம்பு நல்லா கொதிச்சு மணமாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது மணத்தக்காளி வத்தல் குழம்பு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.